ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம் பாம் விகனோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராமங்க நெடுமதில் புடைசூடலுத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெண்டதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரபூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனியம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனானி. இன்று ஒரு ஈரச்சொல், இது 100வது ஈரச்சொல்லாக அமைகிறது. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் தந்த கோதிலா கோதை, நீங்காத செல்வம் என்ற ஒரு அற்புதமான சொல்லை கையாளுகிறார். அந்த நீங்காத செல்வம் என்பதே இந்த 100வது ஈரச்சொல்கின் உள்ளடக்கமாக அமைகிறது. ஓங்கியூலகந்த உத்தமன் பேர் வாழி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடின தீங்கின்றி நாளெல்லாம் திங்களுமும் மாறி பெய்து ஓங்கு பேரோ சென்னல் கூடுகயூகள பொங்கு வள்ளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து தீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நினைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வோம் நிறைந்தேரோடும் பாவான் நீங்காத செல்வோம் நிறைந்தேரோடும் பாவி உலகளந்த உத்தமன் பேர்வாடி. திருப்பாவை என்று சொன்னாலே ஒரு உற்சாக மிகுதி வருகிறது. சீர்மல்கும் ஆய்வாறு செல்வச் சிறுமியிருக்காள். சீர்மல்கும் ஆண்டாளுடைய அற்புதமான பாவை மொழி நீங்காத செல்வம். செல்வம் என்பது நீங்கக்கூடியது, செல்வது. செல்வத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆறிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம். ஆறு இடும் மடுவும் மேடும் போலாம் செல்வம். ஆற்றிலே கவனித்து பார்த்தால் தண்ணீர் இல்லாத பொழுது மணல் இருக்கும், தண்ணீர் இருக்கும்போது மணல் தெரியாது. ஒவ்வொரு ஆண்டும் ஆற்றிலே வெள்ளம் வரும். ஆடிப்பெருக்கு என்று சொல்லுவார்கள். 18ஆம் பெருக்கு என்று தமிழ்நாட்டிலே அது ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள். ஆடி 18 என்று ஆற்று திருவிழா என்று தை மாதம் 5ஆம் தேதியும் கொண்டாடுவார்கள். அந்த ஆறிலே கவனித்து பார்த்தால் இந்த ஆண்டு பள்ளமாக இருந்த இடம் அடுத்த ஆண்டு மேடாகிவிடும். மேடு இருப்பது பள்ளமாகவும் பள்ளம் மேடும். ஆறு இடும் மேடும் மதுவும் போலாம் செல்வம். அதே போல பணக்காரர்கள் ஏழை என்பது மா குரு தன் அஜனயம் உவன தருவம் ஹரதினி மேஷ கால சர்வம். ஆழ்வார் பெருமான் பேசுவார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகியபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர். குடையிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெறிந்து ஓர் ஊர் நன்னினும் நண்ணுவர் என்று பேசுவார் அவ்வை பாட்டி. ஆக மாறிக்கொண்டிருக்கும் செல்வம் என்பது நிலையானது அல்ல. இளமையும் இல்லா யாக்கையும் இல்லா செல்வம் அப்படித்தான். ஆனால் ஆண்டாள் விராட்டியார் எம்பெருமானை பாடினால் என்ன கிடைக்கும்? நான் நீங்காத செல்வம் நிறைந்தேரோரும் பாவாய் நீங்காத செல்வம் சாஸ்வதமானது வைத்தமானிதி பெருமாள் என்ற எம்பெருமானுக்கு பெயர். அந்த எம்பெருமானுடைய செல்வச் சிறுமியர்கள் என்று பேசுகிறார் முதல் பாசுரத்தில். சத்துநாக வர ஸ்ரீமான் லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னா
அந்தரிச்ச கட சீமான் என்றெல்லாம் கொண்டாடுவார்கள். நற்செல்வன் என்று ஒரு ஆண்மகனை பேசுகிறார் திருப்பாவையில், சீதாமன் என்று சொல்லுகிறார். இங்கே நீங்காத செல்வம் நிலையும். அப்ப நீங்காத செல்வம் என்றால் எப்படிப்பட்ட செல்வம் என்கிறார், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த இரண்டாவது பாசுரத்திலே பையற்றுகின்ற பரமன், பையற்றுகின்ற பையற்றுகின்ற உறங்கிக் கொண்டிருக்கிறானா? இங்க அவன் என்ன செய்கிறான், ஓங்கி உலகளந்த ஓங்கி நுண்ணிய பொருளை ஒருவர் சொன்னார், சூட்சமான பொருள் என்னவென்றால், ஆண்டாள் பிராட்டி மூன்றாவது பாசுரத்திலே ஓம் என்ற ஒலியை ஆண்கள் உச்சரிக்க, பெண்கள் உச்சரிக்க கூடாது என்பதனாலே மறைமுகமாக சொல்லுகிறாள், ஓங்கி ஓங்கி உலகளந்த உத்தமன், அலந்த உத்தமன், உலகளந்த உத்தமன், உத்தமன் உத்தமன்னா யாருன்னு கேட்ட, தானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் மத்தியமன், தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் அதமன், தான் அழிந்தாலும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் உத்தமன். ஆக உலகம் லோகா சமஸ்தா சிகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் நல்லவர்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, பேர் பாடி நமனுக்கடனும் பேச நரகில் நின்றார்கள் அது கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள், நாமம் என்றாலும் பேர் என்றாலும் அவருடைய பெயரை பாடு. எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் கலவு சங்கீர்த்த கேசவம் எம்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்றதா என்ன முக்கியம், அங்கே எம்பெருமானை கொண்டாடுவது, போற்றி உழப்பதும் புந்தியில் கொள்வதும் என்றார். உள்ளலா முருகி குரல் தழு தொழிந்தேன், உடம்பெல்லாம் கண்ண நீர் சோர, நள்ளிரு அளவும் பகலும் நான் அழைப்பேன் நாராயணாவினும் நான் வாயினால் பாடி. எம்பெருமானை பாட வேண்டும், பேர் சொல்ல வேண்டும். அவன் பெயரை சொன்னால் உன் பெயரை நாடு சொல்லும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால். பூஜை பண்ணும் பொழுது அச்சை, அதிலே ஆகம முறைப்படி பண்ணுவது ஒன்று, அன்பினாலே பண்ணுவது ஒன்று, மந்திரத்தோடு பண்ணுவது மந்திரம் இல்லாமல் பண்ணுவது. இந்த காட்சியாயினி விரதம் போன்ற பூஜைகள், இது போன்ற சடங்குகள் எல்லாம் பெண்களும் செய்கிறார்கள். ஆகையினாலே இது மந்திரமாகவோ வேத வழிமுறைப்படையோ ஆகம சாஸ்திரமோ சொல்லுவது அல்ல, இது அன்பின் மிகுதியினாலே செய்வது. ஆகினால் அப்படிப்பட்ட பாவை நோன்பு, அந்த பாவை அந்த பிம்பம் அந்த உருவத்தை பூஜை செய்வது. நாங்கள் நம் பாவைக்கு, பாவை என்பது பொம்மையை குறிக்கும். அப்படிப்பட்ட பொம்மை சில சமயங்களிலே நவராத்திரி போன்ற விழாக்களிலே வீட்டிலே இருக்கிற கொம்பு கலசத்தை வைத்து அதற்கு கண்ணு மூக்குலாம் வைத்து பூஜை பண்ணுவார்கள். அங்கே சாந்நித்யம் என்று சொல்லக்கூடிய உயிர்ப்பு வந்துவிடும். அதை பெண்கள் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் மரபாக. நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால், சாத்தி நீராடினால், கோவிந்தேது சதா ஸ்நானம், கோவிந்தேது சதா ஜபம், கோவிந்தேது சதா தியானம், சதா கோவிந்த கீர்த்தனம். நீராட்டம் அற்புதமான விஷயம், அது கவனிக்க வேண்டிய விஷயம். நீராட்டம் என்பது என்ன? நீராட்டம் என்பது குளித்தல், மூழ்கி குளித்தல், குள்ள குளிர குடைந்து நீராடுதல். கம்பன் சொல்லுவான் ராமாயணத்திலே, அவன் நற்குணக்கடல் ஆடுதல் நன்றரோ, அவன் நற்குணக்கடல் ஆடுதல் நன்றரோ. எம்பெருமானுடைய குணக்கடலிலே ஆடுதல், குளித்தல் என்பது பல வகைப்படும்.
நீர்க்குளியல், எண்ணெய் குளியல், ஆவிக்குளியல், எத்தனை விதமான குளியல் இருக்கிறது. அந்த குளியலே கூட நீர்க்குளியிலே கூட ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று நாம் தண்ணீரிலே விழுவது, தண்ணீர் நம்மேல் விழுவது. நாம் தண்ணீரிலே விழுந்து குளிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் நம்மேலே தண்ணீர் விழும்போது கிடைக்காது, மேலோட்டமாக கிடைப்பது போல தோன்றும். ஆகையினாலே காட்டி நீராடினால் எம்பெருமானுடைய நாமாவளியை அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போ இந்திர லோகமாலும் சமாதைத ரங்கமூன ரங்க பூதமணி கிருஷ்ண விஷ்ணோகரே திரிவிக்கிரமன் திரிவிகநாத நாராயண என்றெல்லாம் பேசுவார்கள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திப்பது, எதை பாடுகிறோமோ எதை எண்ணுகிறோமோ அதை பாடுவது, எதை பாடுகிறோமோ அதை சிந்திப்பது, உள்ளம் உரை செயல் மூன்றும் ஒன்றுபடுவது, அது ஒரு யோகம். நீராட்டம் என்பது அதுதான், எம்பெருமானை பாடுவது. ஆனால் திருப்பாவையிலே பாடி பாடி என்றே வருகிறது. ஏனென்றால் அந்த திருப்பாவை நடக்கும் இடமே ஆய்பாடி. ஆகையினாலே நாங்கள் நம் பாடிக்கு சாத்தி நீராடினால் இதான் முக்கியம், என்ன கிடைக்கும் என்கிறார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நீங்காத செல்வத்துக்கு முக்கியம். அதாவது ஆபத்து இல்லாத செல்வத்தை சேர்க்க வேண்டும், ரிஸ்க் இருக்கக்கூடாது. ஆகையினாலே இங்கே ஆண்டாவது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, திங்கள் மும்மாறி பெய்து மாதந்தோறும் மும்மணி, வேதம் ஓதிய வேதிய கோர்மழை, நீதி தவற அரசர் கோர்மழை, மாதர் கற்புடை மங்கையர் கோர்மழை, மாதம் மூன்று மழை என பெய்யுமே. தீங்கின்றி நாடெல்லாம் எல்லா இடத்திலும் பெய்ய வேண்டும். ஒரு பகுதியிலே பெய்து ஒரு பகுதியிலே பெய்யாமல் இருப்பதல்ல. ராமநாதபுரத்திலே தமிழ்நாட்டிலே மூன்று வருடம் நான்கு ஒரு ஒரு வருட நான்கு வருடத்துக்கு ஒரு மழைதான் மழை கிடைக்கும். ஆனால் அசாம் சிறபுஞ்சியிலே நிறைய மழை. இப்படி இருக்கக்கூடாதான். நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெரும் சென்னரூடு கையலுகளை மும்மாறி கூட ஒன்பது நாள் காயுமா ஒரு நாள் பெய்யுமா இப்படியெல்லாம் அழகாக சொல்லுகிறார்கள். திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெரும் சென்னரூடு கையலுகளை, அருமையான வார்த்தைகள் கவனிக்க வேண்டும். எம்பெருமான் அவதாரம் எடுத்தான், திருவவதாரம் எடுத்தான். ஓங்கு ஓங்கு ஓங்கும் உருவம் ஓங்கி உலகளந்தான். இந்த வயல்வெளிகளிலே நெல் என்ற விதை, விதை நெல் பயிரிடப்படுகிறது, ஊன்றப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. அந்த நெல்லினுடைய நீளம், நெல்லினுடைய அகலம் மிகச்சிறியது, அரையங்குளம் காலங்குளம் இருக்கும். ஆனால் அந்த நெல் விதை ஊன்றி அது வளர்ந்து பயிராகும் பொழுது, அந்த காலத்து பயிர், இந்த காலத்து பயிரெல்லாம் குட்டை பயிர்கள், கிச்சு சம்பா CO25 சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட விளைச்சல் பார்க்கும் பொழுது ஆளையே மறைத்துவிடும். ஓங்கு பெரும் சென்னல் நெற்பயிர் அப்படி வரையுமாம், கரும்பு போல இருக்குமாம், சென்னலே கண்ணல் காட்ட என்று சொல்லுகிறார். ஓங்கு பெரும் சென்னல் ஆண்டாள் பிராட்டியாருக்கு என்னென்றா நிற்கின்றதெல்லாம் நெடுமாள். இந்த நெல்லை பார்த்தா கூட அவளுக்கு எம்பெருமான் வளர்வது போல தெரிகிறது போல. வாமனன் திருவிக்கிரமன் ஆனது போலத்தான் இந்த வயல்வெளிகளிலே நெல் பயிர்கள் என்று நினைக்கிறாள் போலும். ஓங்கு பெரும் சென்னல் வைர மரங்கள் போல அறுத்து இருக்கின்றனவாம், நீர் வளம் நிறைந்தது அந்த இடத்திலே, அந்த வயலிலே நீர் கொண்ட நெல் பயிர். இடையிலே இடையிலே என்ன செய்கிறதா, கயல் உகழ, கயல் மீன்கள் உகழுகின்றன. உகழுகின்றன என்று சொன்னால் உள்ளே செல்ல முடியாமல் நெருக்கி கொண்டு. காரணம் என்ன, அந்த கயல் மீன்களும் நன்றாக உண்டு பருத்து கொழுத்து விட்டிருப்பதனாலே இந்த நெற்பயிருக்கு இடையிலே போக முடியாமல் அதை நுழைத்து கொண்டு தன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டு துருத்தி கொண்டு செல்லுகிறது. ஓடு கயலுகளை அடுத்து நிமிந்து பார்க்கிறாள். அந்த நெற்பயிலே குவளை கொடி சுற்றி கொண்டிருக்கிறது. உன் குவளை போது அந்த குவளையின் மலர்கள்
பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பொறிவண்டு கண்படுப்ப. வண்டுகள் கூட சாதாரண வண்டுதான், பொறிவண்டாம். ஒரு வைதிகர் கூறினார் சமாசனம் ஆயிருக்கிறது என்றார். பொறிவண்டு கண்படுப்ப, கண்படுப்ப. குளிர்சாதன வண்டியிலே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பயணியைப் போல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, இருந்திருக்க மனமில்லாமல் நிரந்தரமாக தூங்குகிறது. இதுதான் நீங்காத செல்வம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கு இருந்து சீர்த்தமுளை பற்றி. பால் கறக்கும் அழகை பாவைச்செல்வி சொல்லுகிறாள். எப்படி பால் கறக்க வேண்டும்? தேங்காதே. ஒவ்வொரு பசுவும் ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். கொலையா பீட்டம் மாதிரி யானை மாதிரி இருக்கிறதா பசுக்கள். ஆம்புகள் பெரிய பெரியதாக இருக்கிறது. திருப்பதியிலே கண்டாவதாரம் சொல்லக்கூடிய மணி அடிக்கிற அந்த மணி மாதிரி பெரிய பெரிய காம்புகள். பயமாக இருக்கிற உள்ளே சென்று பால் கறப்பதற்காம். எனவே தேங்காதே, பயப்படாமல் புக்கு உள்ளே சென்று இருந்து. அவ்வளவு சீக்கிரம் இந்த பாலை கறந்து விட முடியாது. கறக்க கறக்க அது வந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே அவ்வளவு சீக்கிரமா முடியக்கூடிய காரியம் அல்ல இது. லாங் டேர்ம் ப்ராசஸ், நீண்டகால பயணமாக இருக்கும். ஆகையினாலே தேங்காலே புக்கு இருந்து சீக்கமுளை பற்றி வாங்க. கஷ்டப்பட்டு கறக்க வேண்டாமா, வாங்க பற்றி வாங்க. குடம் நிறைக்கும் மேலே மேலே குடங்களை நிறுத்துக் கொண்டிருக்குமாம். அழகாக சொல்லுகிறார்கள் உரைகாரர்கள். குடம் நிறைக்க 10 லிட்டர் குடமா, 20 லிட்டர் குடமா, 50 லிட்டர் குடமா, 1 லிட்டர் குடமா, எந்த பாத்திரம் வைத்தாலும், தங்க பாத்திரமா, வெள்ளி பாத்திரமா, பித்தளை பாத்திரமா, எந்த பாத்திரம், பாத்திரத்தை பற்றி கவலை இல்லை, கொள்ளளவை பற்றி கவலை இல்லை. என்ன பண்ணும், பொழிந்து கொண்டே இருக்குமா. வாங்க குடம் நிறைக்கும், எதை வைத்தாலும் நிறைக்கும். வாங்க குடம் நிறைக்கும். இப்படி செய்ய முடியுமானா? அது வள்ளல் பெரும் பசுக்கள் அருமையாக பேசுகிறார்கள் ஆச்சாரியர்கள். காசுக்காக கடமை செய்தவர்கள் அல்ல, பெருமைக்காக கடமை செய்தவர்கள் அல்ல. தியாதி லாப பூஜை என்று சொல்லுகிறார்கள். முக்குறும்பு அழுக்கான சொல்லுவார், கூறத்தாழ்வார். அப்படியாக இந்த பசுக்கள் எல்லாம் தருவதையே தர்மமாக நினைத்துக் கொண்டிருக்கிறது, செய்கின்றதையே செயலாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. கர்மன் ஏவாதிகாரஸ்தே என்ற ஞானிகளைப் போல குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். பொங்கு பெரும் சென்னல் நீங்காத செல்வம், கயலுகள நீங்காத செல்வம், குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். பால் வளம் இருக்கிறது, நெல் வளம் இருக்கிறது, தேன் வளம் இருக்கிறது, மீன் வளம் இருக்கிறது. இப்போதெல்லாம் பொருளாதாரத்துறையிலே பசுமை புரட்சியாக, வெண்மை புரட்சியாக, நீல புரட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அத்தனை புரட்சியும் புரட்சி பெண்ணாகிய ஆண்டாள் திருப்பாவையிலே 3வது பாசுரத்திலே கிடைக்கும் என்று அறிவித்து கூறுகிறாள் பத்திரபிரான் கோதை. நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்ப யோகக்ஷேமும் பகம்யகம். எங்கே என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ, அனன்யா சிந்தையும் தோமா யோஜனா பரிபாசதே தேசான் நித்யாபயுக்தா நாம் யோகக்ஷேமும் பகம்யகம். யோகமும் க்ஷேமமும் கிடைப்பா, கிடைக்காதது, எதிர்பாராது கிடைப்பது, அது நிரந்தரமாக இருப்பது, இதுதான் யோகக்ஷேமம். இங்கே நீங்காத செல்வம் ஏனென்று சொன்னால் உத்தமன் பேர்பாடி, நல்லவர்களை கொண்டாடினால் திருவள்ளுவர் சொல்லுவார், சிறியார் உணர்ச்சியில் இல்லை பெரியோரை பேணிக்கொள்ளும் என்று. பெரியவர்களை எங்கே நாம் மதிக்கிறோமோ அங்குதான் நல்ல நாடாக இருக்க முடியும். எத்ராசரசம் சித்தோ மகாபாவோ மகியதே ரத்திரி துர்பிச்ச தஸ்கர. எங்கே பெரியவர்கள் கொண்டாடுகிறார்களோ, கொண்டாடப்படுகிறார்களோ, அங்கே வேறு எந்த உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு என்றானே, அப்படி இருக்குமா? அதையினாலே இந்த அருமையான
பாசுரம் இங்கே நமக்கு இன்று ஒரு ஈரச்சொல்லிலே 100வது செய்தியாக அமைகிறது. மீண்டும் அந்த பாசுரத்தை பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாடிக்கு சாத்து நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பயிறு, ஓங்கு பெறும் சென்னலோடு கயலுகளை பொங்குகளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முளபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரின் பாவ. காமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ, தேனம பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூந்திடவே, வானவர் கை கொல வண்டினமார் தெழ வாழ்த்தொழி தூவ குளாரண்யமே. மங்களாதாதலபரிமதாச்சாரியபுரோகமி சர்வை சபோர்வைராச்சாரியை கக்ருதாயா துமங்கலம் லக்ஷ்மி வல்லபகம் கல்பவல்லபாய மகாத்மே ஸ்ரீமத்விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.